அம்மா Thank you.
காரணம் என்ன கூட்ட?
செத்தவர் போல் கிடக்கும், ஆவி பதறவில்லையா உங்களுக்கு பிள்ளை ஆவி பிறக்கவில்லையான்னு சொன்னா என்ன இல்ல இல்ல விவரமா சொன்னாதான்ப்பா. பேரு வீர என்ன தெரிஞ்சா பரவாயில்ல, என்னை போலவே உனக்கு இதோ ஐந்து சிறம் வருவாரிக்கின்றேன் அப்படி என்று ஐந்து சிறத்தை கொடுத்து விட்டார். அப்படி ஐந்து சிறத்தை பெற்றுக் கொண்ட பிரம்மதேவன் இந்த ஆட்சி பயிரை வேண்டி அஞ்சல் செய்யும் அறிவில்லா தேவர்களே, இதுதான் சங்கதி அண்ணா. ஏற்கனவே இது கொடுத்ததான் அஞ்சு மணிமந்திரம், அது இன்று யோசித்து பார்த்து ஐந்து சிரத்தோடு சிம்மாதனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மகன் இருக்கின்றாலே ஐநாயக பிரம்மதேவன் கைலாயம் வருவது பாதத்தை பண்ணுவது ஆசீர்வாதம் பொதுதான் வழக்கம், பாதத்தை பண்ணி ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அப்ப வந்து உட்கார வேண்டியதானே, உனக்கு ஐந்து சீரம் இருக்கின்றது, எனக்கும் நான்கு சீரம் இருக்கின்றது, சமமாக எப்படி வந்து அமர்வது அமர்வது அப்படின்னு கேட்டா இல்ல முடுக்க முடியாதுன்னு சொல்லணும். என்னை போலவே ஐந்து சீரம் கொடுத்தேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. உடனே வந்து உட்காரணும், இது என்ன கைலாயம், ஏழரட்ட கைலாயம், எத்தனை இருந்தாலும் படைப்பேன், இந்த மாதிரி எத்தனை தேவர்கள் வர கொடுப்பேன் அப்படின்னு பேசுறானே. ஈழமான கேட்ட
மைத்தூனாலாம் பரமரிக்கு மடைய புத்தி மாறிடமோ மாறாதோ மாறிடத்தில் மாறிடமோ மாறாதோ மாறிடத்தில் எத்தனை நாளைக்கு மறு இடரை இழுத்து கட்டி பாடுபட என்னாலாகோ என்னாலே வித்திரையில் கூட நீங்கள் இழுத்து விட்டால் ஒளிவரன் புத்ததையால் சொல்லிவிட்டேன் இனிமேல் என்னை ஒரு காலம் நம்ப உன்னாலே தெரு தெருவா ஓடி திரியும் மண்டிக்கு உன்னை உன்னை கருத்தறிவா தந்த பெருத்த விசனமாச்சு என்ன பண்றது அண்டமுண்டா ஜவாரே.
மன்னம்மா, மன்னம்மா, மன்னம்மாவா? மன்னிக்கவும்.
மன்னமா என்று சொல்லக்கூடிய தாயார் எனக்காக 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அவருடைய பங்கில் அவருடைய குலதை குடியிருந்து அந்த காளியம்மன் குடியிருந்து ஒன்று குடிக்க 1 கோடி பெருக வேண்டும் என்று எம்பெருமான வேண்டுகிறேன். தங்கதுரை, தங்கதுரை சிவகாமி அம்மாள் தங்கதுரை என்று சொல்லக்கூடிய மைத்துனல் இதோ இந்த எம்பெருமானுக்காக 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். அவருடைய பங்கில் அவருடைய குலதெய்வம் குடியிருந்து அந்த வீரபத்திர சாமி குடியிருந்து 1 கோடிக்கு 1 கோடி பெருக வேண்டும் என்று எம்பெருமான வேண்டுகிறேன். இதே கிராமத்தை சேர்ந்த மன்னிக்கம் எருவூரை சேர்ந்த எருவூரில் இருந்து வாழவச்சு நூலில் இருக்கக்கூடிய சரோஜா என்று சொல்லக்கூடிய தாயார் இதோ எனக்காக 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். அவருடைய பங்கில் அவருடைய குலதெய்வம் குடியிருந்து இந்த எம்பெருமான் குடியிருந்து அந்த வீரபத்திர சாமி குடியிருந்து 1 கோடிக்கு 1 கோடி பெருக வேண்டும் என்று எம்பெருமான வேண்டுகிறேன். மூங்கில்துறைப்பட்டு கிராமத்தை சேர்ந்த பேர் தெரியல, மன்னிக்கவும் செட்டியார். அந்த அம்மா தான் சொல்றாங்க செட்டியார். மாமா,
மாணவர்கள் பேசலாச்சு. இப்படி தெரிஞ்சிருந்தா, இப்படி வரும் என்று தெரிந்திருந்தால், இப்படி வரும் என்று தெரிந்திருந்தால் கொடுத்திருக்க மாட்டேன் மாமா. அந்த வரத்தை மாமா மாமா தெரியா காலை விட்டு அப்படி இருக்கு. எந்த நேரமும் உன் கூட தான் சொல்லி ஒண்ணு தெரியுமா அவனுக்கு. தொல்லை வரும் என்று அறியானே. பாட்டு கட்டி பாடுற அவர் பேர்லயே அந்த நகரிக்கு வந்தா ஒரு டீ வாங்கி கொடுக்குறேன். பத்து டீ வாங்கி தருவேன் நாளைக்கு. நீங்க ஆடு நாள் வாங்கி தருவேன் மாமா. நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? கண்டிப்பா. என்னோட நீ பெரிய மாமா கூப்பிடல, தப்பு கிடையாது. ஆமாப்பா, ஆமா மாமா. மைத்துனா என்ன அம்மா ஏதோ இருப்பியா? நான் சொன்ன பாடு எல்லாம் கேட்பியா?
சொல்ல, நீ சூது மார்க்க மாணவன், என்ன சூது செய்வாயோ தெரியாது, என்ன தீங்கு செய்வாயோ தெரியாது. சூது என்ன செய்வாயம் போய் சண்டை செய்து வாதிட்டு பேசணும் சொல்லி அனுப்பிட்டு கொடுக்க உள்படுவேன். அப்பிரமா அந்த பெத்த தாயிட
All right.
கொடுத்துருக்க மாட்டேன்னால நான் கேட்டுட்டேனா கெட்டாலும் உன்னுடைய பாதத்தை நான் பொறிவதா? ஆமாடா. இந்த திருவண்ணாமலை இருக்கின்றது. ஆமா, பௌர்ணமிக்கு பௌர்ணமி. 100,000 பேர், 200,000 பேர் வந்து மலையை சுத்தறான். பாதம் படிவதென்று என்னிடம் பேசக்கூடாது. பாதம் படிவதும் படிவினை செய்வதும்
ராமனில் நாராயணாய் வசியாது உச்சிதமாக சொல்லிதம் என்றெண்ணி அச்சம் பகட்டி சென்னை அது தலை கிள்ள கிள்ள அதுதான் போல் உழைக்கும் வகைக்கு இப்படி யாரால் பட முடியும்? உன் பேச்சை கேட்டு இந்த பிரம்மனிடம் தந்தை போட்டு முளைத்துக் கொண்டே இருக்கின்றது. நான் என்ன செய்வேன் பார்வதாஸ்? மாமா படுவார் இந்த தொல்ல
I'm not going to do that.
கைப்பிடித்து விட்டேன். Yeah.
எனது பெருமை தியாகப்பட்டது. வாரி ஒன்று முடித்து விட எனக்கு முன்னதாகவே சென்று அது மட்டும் கிடையாது. இந்த பாரினில் அண்ணம் இல்லாது அண்ணம் ஆதாரம் இன்றி அலைய விட்டு Thank you.
ஏய் தம்பி பின்னா உமா பார்வதியானது தன்னுடைய கணவருக்கு பிரம்மன் கொடுத்த சாபத்தால் ஒரு யுகமாக இரவு பகல் என்று அறியாமல் படிக்கு தெரு தெருவாக பிச்சை எடுத்துக்கொண்டு பேர்பட்ட வேதனை அடைந்து வருகிறாரே என்று யோசித்து பரம கடவுளானவர் தெரு தெருவாக சென்று எங்கே பிச்சை கிருவா அனுப்பிச்சு என்று கேட்டபோது கொண்டு வந்து போடுவார்களா தவிர அந்த சாதத்தை உள்ளதே கிடையாது. இரவும் பகலமாக நித்திரையும் செய்தது கிடையாது. எங்கேயாவது தண்ணீர் குடிக்கலாம் என்று ஏறி நிறைய ஜலம் இருந்த போதிலும் தண்ணீர் தாகம் உள்ளான பிறகு பாட்டு இல்லையா இப்ப பாடக்கூடாதா சொல்ல மாட்டாங்களா? இந்த வசனம் இது முடிஞ்ச உடனே சொல்லணும். நீங்க இந்த பாட்டு பட்டப்பாடு சொல்லிட்டு சொன்ன வார்த்த
சோத்தை தவறாமல் தங்கை பார்வதா தேவி மூணு உண்மையா செய்து சோத்தை கீழே இறக்கின உடனே அந்த பிரம்மகத்தி தோஷம் கீழே இறங்கி வந்து பசி பசி அழகியா அந்த சோத்தை பொறுக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய நேரத்தில் எனது மாமனை ஒரு பக்கமா இழுத்துக் கொண்டு அவர் ஒரு பக்கமா போய் பதங்கினார். உடனே அந்த பிரம்மகத்தி பார்த்தது, புத்தும் புத்தும் பார்த்தது, யாருமே இல்லையே என்று உடனே தங்க பார்வையை பிடித்தது. பிடித்தது என்னையா பிடிக்கிற சொல்லிட்டு என்னோட தங்கை பார்வையை பிடிச்சிச்சு. ஒரே எனக்கு வரக்கூடிய வழி பூஜை ஆவணங்களை நான் தருகிறேன். காலடியில் எரியன்றி அதான் மலையூர் அங்காத பரமேஸ்வரி பருப்பு போட்டு கடையில மாதிரி கடைஞ்சு போட்டு சாதம் உண்ணலாம் என்று நினைத்தாலே அது அந்த பிரமையாகப்பட்டது வந்து குடித்து விடும். நான் என்ன செய்வேன் சென்று போன உடனே கொண்டு வந்து என் திருவாட்டில் போடுவார்களே தவிர அதை நான் அள்ளி உள்ளதே அது என்ன பெருமையாகப்பட்டது. அது மட்டுமா Thank you.
தண்ணீர் குடிக்கலாம் என்று நினைத்தாலே ஏரி, குளம், நதி போன்ற எல்லா நதிகளிலும் தண்ணீர் குடிக்கலாம் என்று ஆசைப்பட்டால் அது அந்த பிரமையாக பட்டதே வந்து குடித்து விடும். நான் என்ன செய்வேன்? கண்ணுக்கு இங்கிருந்து பார்த்து உடனே ஜலமாகத்தான் தெரியும். அங்க சென்ற உடனே தண்ணீர் குடிக்கலாம் என்றால் எனக்கு முன்னதாகவே இறங்கி அந்த தண்ணீரை பூரா குடித்து விட்டு சேத்தை கலக்கி விடும். அது மட்டுமல்ல, எங்கேயாவது சற்று படுத்து உறங்கலாம் என்று நான் நினைத்தாலும் ஊ என்று கா என்று ஓ என்று ஒரே கூச்சல் போடுவது, இப்படி எல்லாம் நான் அவதிப்பட்டு விட்டேன். பெண்ணை பார்வதா அப்படி என்று ஒரு எண்ணத்தை கொண்டு லட்சங்களை அழைக்க